ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன? மூடிட்டு வேடிக்கை பாடுறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே. செயின் வந்துட்டு, செயின் வந்து ஒரு பேட் மேல உட்காந்துட்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரி ரப்பர் பேட் மாதிரி ஒன்று இருக்குமே. இப்போ அந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிருச்சு, எங்கடே தெரியல அது. ஸோ அதை வந்து மாற்றணும். அது எவ்வளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்கும் போது ஷோரூமில் சொல்கிறாங்க 800 ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் லேபர். 800 ஆ அந்த ரப்பர் ப்ளஸ் லேபர் சார்ஜு 200 போடுறதுக்கு, மாட்டுறதுக்கு ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், அதை மாட்டுறதுக்கு ப்ளஸ் அங்கேருந்து டாக்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 1200 அந்த மாதிரி வரும்றான். ஒரு ரப்பர் பீஸு இதுக்கு இவ்வளோவா? ஸோ நம்ம ஐகே ரேசிங், ஒரு நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்களா, ஆக்சிடெண்ட் ஆன வீடியோ, ஐகே ரேசிங் சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணியிருப்பேன். அவர்கிட்ட கேட்டேன், ஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி, வாங்க ஜி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ரப்பர் அங்கே வச்சு இது பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னாரு. ஸோ மண்டே வந்து அது போய் பண்ணணும். இந்த பிரேக் லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அது பாருங்கள், இதுதான் லோக்கல் பிரேக்கு போடக்கூடாதுன்றது பார்த்தீங்களா, லூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகுது ஆக்சுவலாக. இது வந்துட்டு லோக்கல் பிரேக், இது பிரெம்போவில் ஒரிஜினல் இல்லை. நான் போடும்போது 600 வாங்கினேன், 6000 வாங்கினேன், அதுவே எனக்கு தெரிஞ்சு நான் ஏமாந்துட்டேன் தான் நான் நினைக்கிறேன். போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு லூஸ் ஆகிடுச்சு பிரேக்கு. ஐயோயோ, ரொம்ப ரிஸ்க் போலையுது மக்களே. ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஐகே ரேசிங் வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம ஆக்சிடென்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா ஐ பட்டன் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ பிரேக் வந்து எப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் காமெடியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதனால அவர் சிரிக்கிறாரு. என்ன இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்க்ரூ வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னல, அந்த ஸ்க்ரூ என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. நம்ம தலைவர் தெருதா தெருதா, நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? போட்டு கழட்டுறேன் கழட்டுறேன் சொல்லிட்டு த்ரெட்டும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சாரு. டைட்டாக இருந்துச்சு, ஃபெவிக்கை ஊற்றி பார்த்தோம், அப்படியே ஃபெவிக்கை போட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தோம், அதை போட்டு போட்டதுனால டைட் ஆயிடுச்சுல வரல. ஸோ அதனால் வந்து த்ரெட்டு போயிடுச்சு, ஃபுல் டைட்டில் தான் இருக்குது, ஒன்றும் கலண்டராது. ஸோ பரவாயில்ல, பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வேறு ஏதாவது போட்டு கேப் மாதிரி போட்டு கண்டு தான். அப்புறம் இது வந்து லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த த்ரெட்டு இப்போ வந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் வீட்டில், என்னால் தான் ஆக்சுவலாக இந்த த்ரெட்டு போச்சு, டைட் பண்ணுற ட்ரைட் பண்ண சொல்லிட்டு என்னமோ பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது சரி பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், அடித்து இடித்து பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, கழட்ட முடியல இது. ஸோ ஃபெவிக்விக் போட்டு முடிச்சிட்டோம் சிம்பிளாக, ஃபெவிக்விக் ஊற்றி விட்டோம், இப்போ வந்து ஆடலை. ஸோ இதுவும் வந்து இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது ஸ்க்ரூ வந்து லூஸால ஆகாதுல்ல ஜி, ஸ்க்ரூ வந்து லூஸால ஆகாதுல்ல ஜி. ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு மச்சான், என்னை நம்பி இந்த கடையை ஒரு 6 கொடு, உன்னை நம்பி தான் இந்த கடையை விட்டுருக்கிறேன், என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிடாத, லூஸால ஆகாதுல்ல ஜி. தைரியமா போ மச்சான், சும்மா எப்போ பார்த்தாலும் புலம்புறதே வேலையா போச்சு. இப்போ செயின் தான் ஜி வேறு லெவலு. ஸோ செயின் அந்த செயின் உட்கார்ற அந்த ரப்பர்னு சொல்லுவேன்ல, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அவ்வளோ இருட்டாக இருக்கும். அந்த ரப்பர் வந்து 800 ப்ளஸ் லேபர் வந்து ஒரு 200 அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஷோரூமில், அது சைனாலேருந்து வர வைக்கணும், 2 ஆகும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், வேறு ஒரு பைக், எந்த பைக் இருந்துச்சு அது? R15 R15 பைக் இது எடுத்து போட்டு எப்படியோ டைப் பண்ணியாச்சு, செயின் நாய்ஸ் இல்லை இப்போது. ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு, அதுவும் அவ்வளோதான், இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் வந்தது இன்றைக்கி. ஓகே ஜி, எவ்வளோ ஜி? சரி அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், சில்லற வேலை தானே, ஸோ அதில் பெரிய இது வராது, நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ நீங்களும் வந்துட்டு எந்த எந்த பைக்கு எந்த கஸ்டமைசேஷன் பண்ணாலும் என்ன பண்ணணுனாலும் ஐடியாஸோடு வந்து வந்தீங்கன்னா அவுட்புட்டோட போகலாம் என்னஜி, ஐடியாஸோடு வந்து வந்தீங்கன்னா அவுட்புட்டோட போகலாம் என்னஜி. நிறையா போடுறான்டா, ஐகே ரேசிங் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல் டீட்டெயில் இதா ஜி. நம்பர்லாம் எடுப்பீங்களா ஃபோன் பண்ணா எடுப்பீங்களா? சரி, உங்கள் நம்பர் எடுக்காமையாக இருக்கேன், என்ன எடுப்பீங்க, அண்ணன் நம்பரில் வந்தால் நீங்கள் பிஸியாக இருப்பீங்களா, அப்படிலாம் இல்லையா? சரி ஓகே. மக்களே எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பிரேக் வந்துட்டு ஆக்சுவலாக செகண்ட்ஸில் தான் வாங்கினேன், 6000 வாங்கினேன். இந்த மாதிரிலாம் வேலை வைக்கணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, தெரிஞ்சுதான் நார்மல் லிவரே போட்டிருப்பேன். சரி ஓகே, இது ஒரு பாடமாக எடுத்துக்க வேண்டியதான் நம்ம. ஸோ இந்த செயினுக்கு ரப்பர்லாம் போயிடுச்சுன்னா போய் ஷோரூம்லாம் போய் மாற்றாதீங்க, சப்போஸ் நீங்கள் சூப்பர் பைக் வச்சுருந்தீங்கன்னா நார்மலாக வேறு ஏதாவது பைக்கு கூட மேல்டர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு லெசன் நம்மளுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தடுக்க முடியாது, பண்ணாதவங்க வற்புறுத்த முடியாது. ஸோ டோன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ரீலி லக்கிட்டு எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம்ம வந்து நந்தம் வந்தோம், இப்போ இங்கே பசங்க சொல்ல நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கூட்டிட்டாங்க, அவங்களோட ஒரு சின்ன வீடியோ வந்துட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். நான் சொன்னீங்க
பண்ணிடுவோமா?